ஹலோ. ஹே அருண், எங்கடா இருக்க? இப்போ நான் கொஞ்சம் வெளிய வேலையா வந்திருக்கேன். முடிச்சிட்டு கால் பண்ணட்டுமா? நான் அதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அப்பா உன்னை மீட் பண்ணனும்னு சொல்லிருக்காரு. ஜெனி, இப்போ நான் யாரை மீட் பண்ற நிலைமையில இல்ல. அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு? அவரே உன்னை மீட் பண்ணனும்னு சொல்றாரு, நீ வேணாங்கற? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. சும்மா ஏடி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? ஓ, டார்ச்சர் பண்றேனா? லவ் பண்ண ஸ்டார்டிங்ல நீ பேசுறது கேட்கணும் போல இருக்கு, பேசு பேசுன்னு சொல்லுவே. இப்போ டார்ச்சரா இருக்குல்ல? ஜெனி, நான் அப்படி மீன் பண்ணல, சாரி. இல்லப்பா, நான் தான் தேவையில்லாம டார்ச்சர் பண்றேன். இனிமே டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். பை. ஜெனி 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 ஜெனி. சோ சே. ஜெனி ஜெனி ஜெனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்போ என்ன உன் பிரச்சனை? அத டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு பின்னாடியே வர? ஹே, அது ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டயா? ஓ, கோவத்துல என்ன வேணாலும் பேசுவியா? இல்ல இவன் என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட தான் வர போறான்ற தைரியத்துல பேசுறியா? ஹே, அப்பெல்லாம் இல்லடி. அன்னைக்கு நீ கால் பண்றப்போ நான் ஒரு ஆடிஷன்ல இருந்தேன். அந்த ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆன டென்ஷன்ல என்ன பேசுறேன்னு தெரியாம கத்திட்டேன். சாரிடி. நானும் சாரி. நீ என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாம நானும் அப்படி பேசிட்டேன். இதுக்கு மேல நல்ல முடியாதுமா. நான் தான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றேன்லம்மா. எனக்கு இதை விட்ட வேற எதுவும் தெரியாது. நீ ஆசைப்படுறது கிடைக்கலாம், என்ன லைஃபே முடிஞ்சு போன மாதிரி பேசுற. புரிஞ்சுக்கோ, இந்த சினிமானால எத்தனை பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆக தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ண. இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஜெனி. இப்போ விட்டுட்டு வந்தா பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும். சரியோ தப்போ, நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்னை விட்டுரு. விட்டுருனா? என்ன தாண்டி உன்னோட பிரச்சனை? ஃபோன் எடுத்து பேசுடி. இல்லடி, வேண்டாம். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறியா? நீ ஏன் அவனை லவ் பண்ண? அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்க்கலடி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் அவனாக தான் இருப்பான். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அவன் இப்போ அப்படியே தான் இருக்கான், இப்போ மட்டும் ஏன் பிடிக்கல? ஏன்னா நம்ம சொல்கிறது கேட்கலையேங்கிற ஈகோ உனக்குள்ள இருக்கு. இங்கே பாருடி, அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க. அவனை மாதிரி ஒருத்த கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்டி. நீ அவன்கிட்ட பேசு, அவன் கண்டிப்பாக உனக்காக வருவான். சாரி ஜெனி, நான் உங்ககிட்ட அப்படி பேசிடக்கூடாது. ஒரு நிமிஷம் ஆகும், நான் எங்கள் உங்ககிட்ட பேசி சமாதானம் ஆகிறதுக்காக வரல. இந்த சினிமாக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். ஆனால் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியுமாலாம் தெரியல. இதுவே நம்ம கடைசி மீட்டாக கூட இருக்கலாம். இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். கோவத்தில் இந்த முடிவெடுக்காது ஜெனி. எல்லாத்தையும் நிதானமாக யோசிச்சு தான் சொல்கிறேன். லைஃப் லாங் கூடவே இருப்பேன்னு நினச்சேன். போலாம் அருண், டைம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு ஆடிஷன் இருக்குல்ல, நீ போகிற வரைக்கும் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போறியா? போகலாம். அவன் திரும்பலாம் வர வேண்டாம். நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. நான் பண்ண இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு ரொம்ப லவ் பண்ணா என்ன? அவனுக்குன்னு இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டது கூட இல்லை. இந்த சினிமாக்காக நிறைய உழைச்சிருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் அச்சீவ் பண்ணிட்டான். அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது நல்லது. சந்தோஷமாக ஆரம்பிக்கிற பல பேரோட காதல் அதே சந்தோஷத்தில் முடிகிறதில்லை. எப்பவுமே லவ்க்காக பேஷனையும் பேஷனுக்காக லவ்வையும் விட்டுறாதீங்க.